வணக்கம். நான் டாக்டர் சந்திர பிரியா, மகளிர் மற்றும் மகப்பெறும் மருத்துவர், ஓஜி கேர் பாலிகிளினிக், டாட்டாபாட், 3rd Street, கோயம்புத்தூர். யூஷுவலாக ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஃபஸ்ட்டு அடிவயிறு வலி வருது, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இது நார்மலாக அப்நார்மலான்னு நிறைய சந்தேகம் எங்ககிட்ட கேட்குறது உண்டு. யூஷுவலாக பெண்கள் வந்து தண்ணி குடிக்கிற தன்மையே வந்து கம்மியாயிடும், அந்த வாந்தி இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால யூஷுவலாக அவங்க வாட்டர் இன்டேக்கே வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் கம்மியாயிடும். அதனாலேயே நமக்கு வந்து அடிவயிறு வலியும், ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு வரக்கூடிய ப்ராசிபிலிட்டி நிறைய இருக்கிற காரணத்தினால கட்டாயம் நிறைய தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு எவ்ரி 2 hours ஒன்ஸ் நம்ம யூரினேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கிருமிகள் எல்லாம் வந்து உள்ள தங்காது. அதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நிற மாசம் கர்ப்பிணியாக வரும்போது அவங்களுக்கு பனிக்குட சுற்றுலா தண்ணியும் குறையாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதனால கட்டாயம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும், அடிக்கடி யூரின் போகணும். மோஸ்ட்லி ஐடி மற்ற ஒர்க் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாரும் லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு 6 hours, 4 hours எல்லாம் யூரின் போகாமல் அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக யூரினை வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடிவயிறு வலி வரும். அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னும் வந்து ஸ்லீப்பிங் போஸ்டர், அந்த காலத்தில் வந்து பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே ஆரம்ப காலகட்டத்திலருந்தே பேக்கில் படுக்காமல் இருக்கிறதுனால அவங்க வந்து டெஃபினட்டாக அடிவயிறு வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நிற மாச கர்ப்பிணியாக இருக்கும்போது, அதாவது வயிறு அளவு நமக்கு நெஞ்சுக்கு கிட்ட வரும்போது பிளட் சப்ளை வந்து பேபிக்கு போகிறது கம்மியாக இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம நிற மாச கர்ப்பிணிகள் இருக்கும்போது அவங்க வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் ப்ரூவன் தட் அந்த பிளட் சப்ளை வந்து பேபிக்கு போகிறதும் கம்மியாக இருக்கும். அதை ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ இருந்தே அந்த ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாதுன்னு ஒந்துரிச்சு ஃபுல் டைம் படுத்து பிள்ளைங்களுக்கு வந்து அடிவயிறு வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ தாராளமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு சைடு, லெஃப்ட் சைடு ஆர் எய்தர் ரைட் சைடு அந்த மாதிரி ஒரு கழிச்சு படுத்துட்டு அதே மாதிரி பேக்லேயும் கண்டிப்பாக ஒரு கட்டாயம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால தப்பே கிடையாது. அதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிவயிற்று வலி எல்லாம் வந்து வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த பேக் சைடு வந்து கரெக்டாக ரெஸ்ட் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் பெயின் வராமல் வந்து தவிர்த்துக்கலாம். அதையும் மீறி ஏதாவது கட்டாயம் பேக் பெயின் இருந்ததுன்னா நம்ம டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் டெஃபினட்டாக தேவைப்படும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை எல்லாமே கிளாரிஃபை பண்ண பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.